ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முட்டை பச்சை. நம்ம தினமும் பார்க்குற அழகான விஷயங்களில் ரொம்ப அழகான விஷயம் காதல். காதல் நம்ம பார்க்க போனால் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. காலேஜ், ஸ்கூலு, இப்போலாம் ஸ்கூல்லேயே காதல் ஆரம்பிச்சிச்சு. அப்படி பார்க்க போனால் காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமாகவும் நம்ம தினமும் பரிச்சயமாக பார்க்குற ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. அதுக்கு ஒரு கடவுள் இருக்குது தெரியுங்களா? அந்த கடவுளோட பேர் தான் வந்து குப்பிட். அவர் வந்து ரோமானிய காலத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்பிட் வந்து ஒரு காதல் கடவுளுங்க. அவர் வந்து ரோமானிய காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் ஈர்ப்பை வந்து மக்களிடையே உருவாக்கிறதுக்காக தான் அவரை படைக்கப்பட்டாங்க. அவரோட அப்பா பேர் வந்து மார்ஸ், அவங்க அம்மா பேர் வந்து வீனஸ். இவர் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி குண்டா, அழகா, சபியா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார். அவர் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரக்கைகள் இருக்கும். அவர்கிட்ட வந்து வில்லும் அம்பும் எப்பயுமே இருக்குங்க. அந்த வில்லு அம்பும் வச்சு எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் கிட்டேயும் வந்து அம்பு வந்து எய்வார். அந்த அம்பு யார் மேலே போய் படுதோ அவங்க கிட்ட வந்து காதல் உணர்வும் அதே சமயம் ஈர்ப்பு உணர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் மேலே வந்து இவர் ஒரு அம்பு விடுறாருன்னா அந்த அம்பு பட்ட உடனே அந்த ஆண் மேலே வந்து ஆண் பயணம் பட்ட உடனே அந்த ஆணுக்கு வந்து காதல் உணர்வு ஏற்பட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெண் மேலே வந்து காதல் உணர்வு ஏற்படும். அதே ஒருவேளை ஒரு பெண் மேலே விட்டாருன்னா அந்த பெண் வந்து அந்த ஆண் மேலே காதல் உணர்வு ஏற்படும். இதுதான் வந்து அவரோட இது. இது வந்து அவர் சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு விளையாட்டாக பண்ணிட்டு இருப்பார். பறந்து ரோட்டோரங்களில் இல்லை வந்து அவர் நடந்து போகிற பாதைகளில் பார்க்குற மக்கள்கள் மேலாம் அந்த அம்பை விட்டு எல்லாருக்குள்ளேயும் வந்து அன்பையும் காதலையும் விதைச்சிட்டு இருந்தார். இவர்கிட்ட இருக்கிற அம்பில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ரெண்டு அம்பு இருக்கு அவர்கிட்ட வந்து. ஒரு அம்பு வந்து தங்கமுலாம் பூசி முனையில் வந்து டிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அம்பால் விட்டார்னா காதல் உணர்வும் ஈர்ப்பு உணர்வும் ஏற்படும். இதே வந்து இன்னொன்று வந்து முனை வந்து ரொம்ப மழங்குன நிலையில இருக்கும். அந்த அம்பை வந்து யார் மேலே விட்டார்னா வந்து காதல் வந்து பிரிஞ்சு போயிடும். குப்பிடுக்கு ஒரு அக்கா இருந்தாங்கங்க. அவங்க பேர் டயானா. அவங்க வந்துட்டு காதல் கடவுளான குப்பிடு வந்துட்டு எல்லார் மேலேயும் அம்பு ஏறுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து அவங்கள கூப்பிட்டு, நீ வந்து இந்த மாதிரி அம்பு ஏறுறதுனால வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து காதல் உணர்வு பரவுது, இது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சாங்க. ஆனால் வந்துட்டு குப்பிடு அதெல்லாம் கேட்கலைங்க. அப்புறம் வந்து குப்பிடு வந்து சீக்கேன்ற ஒரு பொண்ணை பார்க்குறாரு, காதல் வயப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க வந்து மீட் பண்ண நேரம் வந்து இரவு நேரங்கள் தான் மீட் பண்ணாங்க. அப்படின்றதுனால இவங்க முகத்தை அவரும் அவரோட முகத்தை இவங்களும் பார்க்கவே இல்லை, அப்படியே காதலிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்துட்டு டயானா வந்து சீக்கியை மீட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இது வரைக்கும் வந்து குப்பிடோட முகத்தை பார்த்தது இல்லையா, அவன் வந்து குப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான், நீ அவன் பக்கத்தில் போயிட்டு சின்ன விளக்கு எடுத்து போய் முகத்தில் வெளிச்சத்தை அடிச்சேன்னா அந்த வெளிச்சத்து மூலிமா அவர் முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நேராக போய் சீக்கே அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து குப்பிடோட அழகாக பார்க்குறாங்க. இவ்வளோ அழகான பையனாக அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மையர் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு குப்பிட்டு கண்ணு முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நீ என்னோடய அழகை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு சீக்கிய வந்து குப்பிட்ட பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தேவதை வந்து சொல்லுது, நீ வந்து பல ஊருக்களுக்கு போய் புனித நீர்கள்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி கொண்டு வந்தனா அந்த புனித நீரை வந்துட்டு பார்த்த உடனே உனக்கு வந்து சாபம் விமோசனம் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கே பல ஊர்கள்லேருந்து புனித நீரை இருந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த நீரை வந்துட்டு குப்பிட்டு காட்டினா அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட நிலை. அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லா ஊருக்கும் போய் புனித நீரை வந்து கொண்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு குப்பிட்டு காட்டலான்னு எடுத்துன்னு வரும்போது ஒரு யோசனையில் டக்குன்னு டப்பாவை திறந்து பார்க்குறாங்க. அந்த பாக்ஸை திறந்த உடனே அவங்க தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களால ஏந்திக்கவே முடியல, அவங்க அப்படியே கடவுளாக மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குப்பிட்டு வந்து பார்க்குறாரு, இவங்க ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த குப்பிட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் காதல்கள் உணர்வுகளை உருவாக்குறதுக்கான அம்புகளை ஏ ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் அந்த கதை முடியுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.